வணக்கம். கோவையில் அட்சயா நீட் சென்டர் பேராசிரியர் அனந்த நாராயணன் திறந்து வைத்தார். அட்சயா கல்வி நிறுவனங்கள் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆகிய பகுதிகளில் சிறப்பான முறையில் கல்வி சேவையினை செய்து வருகிறது. இந்த நிலையில் கோவை சாய்பாபா காலனியில் அட்சயா நீட் சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அட்சயா கல்வி நிறுவனங்களின் தாளாளர்களில் ஒருவரான எம்பி பட்டாபிராமன் தலைமை வகித்தார். போதி அகாடமிக் கன்சல்டிங் நிறுவனர் மகேஷ் துளசி முன்னிலை வகித்தார். அமிர்தா கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் அனந்த நாராயணன் அட்சயா நீட் சென்டரை திறந்து வைத்தார். தொடர்ந்து தாளாளர் எம்பி பட்டாபிராமன் நிருபர்களிடம் கூறும்போது, அட்சயா சிபிஎஸ்இ பள்ளி பழனியில் 1992 ஒட்டஞ்சத்திரத்தில் 2002 தொடங்கப்பட்டு உயர்தர கல்வி சேவையினை செய்து வருகிறோம். சர்வதேச தரத்திற்கு இணையாக மாணவர்களை உருவாக்கும் முயற்சியினை தொடர்ந்து செய்து வருகிறோம். ஒட்டஞ்சத்திரத்தில் 2017 அட்சயா நீட் சென்டர் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பழனியிலும் நீட் சென்டர் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக நடந்து வருகிறது. இதுவரை 500 மேற்பட்ட மாணவர்கள் அட்சயா நீட் சென்டரில் பயிற்சி பெற்று மருத்துவ படிப்பு படித்து வருகிறார்கள். எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவ நிறுவனங்களிலும் எங்களிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் படித்து வருகிறார்கள் என்று கூறினார். கோவை சாய்பாபா காலனியில் அட்சயா நீட் சென்டர் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது. சிறந்த அனுபவம் வாய்ந்த திறமையான ஆசிரியர்களை கொண்டு இங்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்றும், வரும் 2022 முதல் கோவை அருகே உள்ள பன்னிமடையில் சர்வதேச தரத்திலான அட்சயா உண்டு உறைவிட பள்ளி தொடங்க உள்ளதாகவும் கூறினார். ஈவன் டிசர்விங் கேண்டிடேட்ஸ் நல்லா படிக்கக்கூடியவங்க டிசர்விங்காக இருக்காங்கன்னா 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். சின்ன மாதிரி கோயம்புத்தூர் வந்து நீட்டை பொறுத்தளவு இந்தியாவிலேயே ஒரு பெரிய நீட் ஹப்பாக மாற்றணுங்கிறது தான் வந்து எங்களோட விஷயம்.